ஆப்கானிஸ்தானை மையமாக கொண்டு பயங்கரவாத அமைப்புகள் செயல்படுவதை மத்திய அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். மறைந்த பல்ராம் தாஸ் டாண்டனின் நினைவகத்தில் பேசிய அவர் ஆப்கானிஸ்தானில் நிலவும் அசாதாரண சூழலை மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானில் தாலிபான் ஆட்சி அமைந்துள்ள நிலையில் உலகின் பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள் கேள்விக்குறியாகியுள்ளதாக தெரிவித்தார். நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து ஏராளமான பயங்கரவாத சக்திகள் இந்திய அமைதியை சிதைக்க முயன்றிருப்பதாகவும் அது ஒருபோதும் நிறைவேறாது என்றும் அமைச்சர் கூறினார். குறிப்பாக பாகிஸ்தானிலிருந்து பயங்கரவாத சக்திகள் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். 1965 மற்றும் 1971 ஆண்டுகளில் நடைபெற்ற இரு நாடுகளுக்கு இடையேயான போர் பாகிஸ்தான் ஒருபோதும் இந்தியாவின் ராணுவ வல்லமையை முறியடிக்க முடியாது என்பதை அவர்களுக்கு உணர்த்தியிருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் எல்லை கடந்து பயங்கரவாத அமைப்புகள் மீது வான்வழி தாக்குதல் நடத்தியதன் மூலம் இந்தியா மீது தாக்குதல் மேற்கொள்ள பயங்கரவாத அமைப்புகள் அச்சம் கொண்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். முத்தோ பர் ஹம் ந ராஜ்நீத் கர்த்தே ஹேன் ந ஹோனே தேதே ஹேன் இஸ்லிய பாரதீய சேனா ஔர் சுரக்ஷா பலோ மே யே பரோசா பைதா ஹுவா ஹே ராஷ்ட்ர ரக்ஷா கே கர்த்தவ்ய பாலன் மே உன்ஹே கூலி சூட் ரஹேகி ஔர் இஸ்ஸே சேனா ஔர் சுரக்ஷா பலோ கா ஆத்மவிஸ்வாஸ் ஔர் மனோபல் इतना ऊंचा हुआ है, इसका अनुमान आप इसी बात से लगा सकते हैं कि पिछले 7 सालों में भारत के हिंटरलैंड में एक भी बड़ी आतंकवादी घटना उन्होंने नहीं होने दी।